எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நம்ம வாங்கின ப்ராடக்ட் ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி அதை ரிட்டர்ன் பண்ணி புதுசாக ஒரு ப்ராடக்டை வாங்குறதுன்றதான் பார்க்க போகிறோம். நம்ம பிஆர்எல் ஒர்க்கர் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயரில் பின்னுற மாதிரி இருக்கிற எஸ் சேர், உட்டன் சேர், டிரைவர் சீட்டு, கட்டில், இதெல்லாம் எப்படி பின்னணுன்ற வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பணம் சம்பாதிக்கலாம். நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா போட் கம்பெனி. முதல்ல போட் வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட்டுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. போட்டில் இருக்க எல்லா ப்ராடக்டோட நேமும் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்குனீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா போட் இயர்ஃபோன் தான் வாங்கியிருந்தேன். நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினீங்களோ அந்த ப்ராடக்டோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட் ட்ராக்கர்ஸ் 335 இயர்ஃபோன் தான் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினீங்களோ அந்த ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பின்கோடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அதில் உங்களை பற்றின டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. அதை படித்து பார்த்து நீங்கள் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமையும், அப்புறம் மெயில் அட்ரஸ் இருந்ததுன்னா மெயில் அட்ரஸையும், உங்கள் மொபைல் நம்பரையும், அப்புறம் உங்கள் அட்ரஸையும், உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது லேண்ட்மார்க்கையும், உங்கள் ஸ்டேட் என்னன்றதையும், அப்புறம் உங்கள் சிட்டி, அப்புறம் ஆல்ரெடி நம்ம பின்கோடு கொடுத்ததுனால அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லப் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் ப்ராடக்டில் என்ன ப்ராப்ளம்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பர்ச்சேஸ் பண்ண பிளாட்ஃபார்ம், அதாவது அமேசான்லையா ஃப்ளிப்கார்ட்லையா எதில் நீங்கள் வாங்குனீங்களோ அந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அதில் என்ன ஃபால்ட் இருக்குன்றத டீட்டெயிலாக வந்து இது டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் எந்த டேட்டுக்கு நீங்கள் வாங்குனீங்களோ அதிலிருந்து 1 இயருக்குள்ளே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அந்த டேட்டை நீங்கள் அதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். இந்த இன்வாய்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின ப்ராடக்டோட பில்லு தான் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸு. அது 5 MB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட அந்த ப்ராடக்ட் வாங்கும்போது வந்த பில்லை நீங்கள் ஃபோட்டோ காப்பி வச்சுருந்தாலும் அதையும் அப்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த ஃபோட்டோ காப்பி இல்லைன்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் அந்த ப்ராடக்ட்டை வாங்கினீங்களோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அந்த இன்வாய்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இப்போது மை ஆர்டர்னு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போது நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்களோ அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் இன்வாய்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு PDFல அந்த பில்லு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. சில டைம் இந்த இன்வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகாது. அப்படி டவுன்லோட் ஆகாட்டாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆன்லைனில் அந்த ப்ராடக்ட் வாங்கும்போதே பில்லு கொடுத்துருப்பாங்க. அந்த பில்லோட ஃபோட்டோ காப்பி இருந்தால் கூட போதும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அது 5 MB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை அதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஐ எம் நாட் ஏ ரோபோட்டன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா போர்ட் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு மெயில் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த மெயிலில் ஒரு கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் கூட வந்த பாக்ஸு, அந்த ஒயரு, அந்த இயர்பட்டு, அந்த சார்ஜர் கேபிள் எதுவுமே ரிட்டர்ன் நீங்கள் கொடுக்கக்கூடாது. உங்கள் கையில் தான் இருக்கணும். ஸோ எந்த ப்ராடக்ட் ஃபால்ட்டாக வச்சோ அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் கொடுக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் இருந்து மெசேஜ் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் சர்வீஸ் டிக்கெட் நம்பர் இருக்குது பார்த்தீங்க, அது முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அந்த மெசேஜ் எப்பயுமே டெலீட் பண்ணிடாதீங்க. இந்த மெசேஜ் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸில் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகி வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவார். என்றைக்கு பிக்கப் பண்ண வராரோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்தது அன்றைக்கே வந்துடுவார். வந்ததும் பிக்கப் பண்ணிவிட்டு போன பிறகு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா போட்டோட கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்கள் ப்ராடக்டோட டீட்டெயில் பற்றி சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமாக நம்மளை நோட் பண்ணி வைக்க சொன்ன பாருங்கள், அந்த சர்வீஸ் டிக்கெட் நம்பர், அந்த டிக்கெட் நம்பர் கேட்பாங்க. அந்த டிக்கெட் நம்பர் அவங்க டைப் பண்ணதும் உங்களோட டீட்டெயிலெலாம் அதுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்ற டீட்டெயிலெலாம் அவங்க பார்ப்பாங்க. ஸோ உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் எப்போ வரும்ன்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் தான் அவங்க பேசுகிறாங்க, தமிழ் அவங்களுக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்ததுனால் நீங்கள் பேசி உங்கள் ப்ராடக்ட் எப்போ வரும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் போட் ட்ராக்கர் 335 தான் வாங்கியிருந்தேன். எனக்கு அந்த ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. உங்களோட ப்ராடக்ட்டும் சர்வீஸ் பண்ணி எப்போ வரும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக போட் ட்ராக்கர்ஸ் 385 V2 ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதில் நீங்கள் இதை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஓகே தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டேஸ்க்குள்ளே அந்த ப்ராடக்ட் என் கைக்கு வந்துருச்சு.
இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங்கை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.